ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தமிழ் 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்துலேருந்து இயல் 1 பகுதியிலேருந்து நம்ம செயல் பகுதி பார்க்க போகிறோம். இயல் 1 மொழியிலிருந்து அமுத ஊற்று இந்த பகுதியிலிருந்து அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர் எழுதிய பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 16 வரிகள் இருக்குது. முதல் 8 வரிகள் வந்து மனப்பாட பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அழகாந்த செந்தமிழே, அன்னை மொழியே, அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகழையே, இன்னரும் பாப்பத்தே என் தொகழியே, நற்கணக்கே, மண்ணு சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. இந்த 8 வரிகள் வந்து மனப்பாட பகுதி, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 8 வரிகளை பார்க்கலாம். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, என் தமிழ் நா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகாந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழியே. இது வந்து கனிச்சாறு இந்த பகுதியிலிருந்து பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாடலின் பொருளை பார்க்கலாம். அன்னை மொழியே எல்லாத்துக்கும் முதல்ல முதல் எதுவாக இருக்குது, நம்ம தாய்மொழி தான். அதுக்கு தான் அன்னை மொழியே, அழகாய் அமைந்த செந்தமையே, பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசு. முதல் தோன்றியது வந்து குமரி கண்டத்தில் தான் நம்ம தாய்மொழி தோன்றியச்சுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் அங்கே தான் கண்டிருக்காங்க நம்ம தமிழை. அது வந்து அதை பற்றி வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. பாண்டிய மன்னனின் மகளே, அது மூவேந்தர்களில் பாண்டிய மன்னர் அவங்களுடைய மகளே அப்படின்னு தமிழருடைய புகழை பற்றி பாடியிருக்காரு. திருக்குறளின் பெருமைக்குரியவளே, 10 பாட்டு 8 தொகுழே, 15 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். இவ்வாறு பாடல் பொருள் தமிழை பற்றி இவ்வளோ அழகாக பெருஞ்சித்தனார் வந்து வர்ணித்து கூறியிருக்காரு. அறநூல்களை வச்சு சொல்லியிருக்காரு. அடுத்த வரிகளை பார்க்கலாம். செழுமை மிக்க தமிழே, எமக்குயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும். உன்னை பற்றி சொல்ல எனக்கு அளவே இல்லை, என்னுடைய நாக்கு எப்படி விரித்துரைக்கும் அப்படின்னு தமிழை பற்றி பெருஞ்சித்தனார் கூறுகிறார். பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்த தன்மையும், வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றனர். வந்து வேற்று மொழியாரன்னா ஆங்கிலம் அங்கெல்லாம், அது வந்து தமிழை பற்றி, தமிழ் தான் மூத்த மொழி, முதல் மொழி அப்படின்னு தமிழை பெருமையாக புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே எனக்குள்ளே வந்து பற்றுணர்வை எழுப்புகின்றன அப்படின்னு பெருஞ்சித்தனார் பாடல் வரிகள் மூலம் நமக்கு கூறியிருக்கார். எம் தனித்தமிழியே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். இது வந்து பாடலின் பொருள் முடிஞ்சிச்சு. அடுத்து இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட், ஒரு 2 வரிகள் கொடுத்துருக்காங்க. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்று சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் ஒரு என்று கேட்டாங்களேன்னா, அதுக்கு வந்த விடை வந்து கா சச்சிதானந்தன். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், இதை வந்து மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நூல்வெளி, எந்த நூல்லேருந்து வந்திருக்கு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அது வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து 2 தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை எடுத்தாளப்பட்டன, தமிழ்த்தாய் வாழ்த்து முந்தோற்றம் யாண்டும் தலைப்பு, இது வந்து பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இவருடைய இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் வந்து துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம்.
இவர் உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். இதிலேருந்தோ கேள்வி கேட்கலாம், இதையும் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. இவரது நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.